அவனுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. அவன் என்ன சொன்னாலும் நாம கேட்கணுமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாம அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். புரிஞ்சுக்கிறவனா இருந்தா அன்ஸ் இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான். வேதஸ்ரீ பார்த்தல, எல்லாருக்கும் முன்னாடி பாயலோட கையை பிடிச்சிட்டு எப்படி போனான்னு பார்த்தல. பாவம் காரிஷி, அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப வேதனை படுவாங்க. எனக்கும் அதை நினைச்சாதான் கவலையா இருக்க செய்தாலே. இப்ப நம்ம என்னக்க பண்றது? நாம எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இதுக்கப்புறமும் நம்ம என்ன யோசனை பண்றத? நீ ஹன்ஷுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாம என்ன செய்யறது அவினாஷ்? அவனுக்கு யார பத்தி கவலை இல்லைன்னா கூட எல்லார் முன்னாடியும் நம்ம குடும்பம் அவமானப்படுறத நாம எப்படி ஏத்துக்கிறது? அண்ணி, அதுக்காக பயந்துகிட்டு நம்ம பேசாம இருக்க முடியுமா? ஹன்ஷுக்காக எவ்வளவோ பொறுத்துக்கிட்டோம், இதுக்கப்புறமா அவன் செய்யற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவனை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அது சரி, இந்த வீட்ல எந்த சம்பவம் நடந்தாலும் கெட்டதா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணமா? அன்ஷுக்கு பாயல் மேல ஆசை வந்ததுன்னா நான் எப்படி அதுக்கு காரணமாவேன்? எனக்கு அன்ஷ பத்தி நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு கேவலமான நினைப்பு அவன் மனசுல வந்திருக்காது. பியாவை விரும்பினாவே கண்டிப்பா இது உன்னோட வேலையா தான் இருக்கணும். பாயல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க வச்சதே நீயா தான் இருக்கும். அப்படின்னு நீ நினைச்சனா அப்படியே வச்சுக்க, நான் தான் இதுக்கு காரணம். நான் தான் பாயல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவன் கிட்ட சொன்னேன். இப்ப பார்த்தல, நான் சொல்றதான் அவன் கேக்குறான். இங்க இருக்கிற யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டேன். உன்னோட வளர்ப்பு தோத்து போயிடுச்சு, என் ரத்தம் தான் ஜெயிச்சிருக்கு. உன் ரத்தத்தோட வெற்றிய முறியடிச்சு அன்ஷ எப்படி மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். சரி, அன்ஷ தடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்க அன்ஷ கவனமா பாத்துக்கோங்க. அன்ஷ் எதை கேட்டாலும் நீங்க எப்படியாவது அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீ இப்படி மிரட்டுறதுனால இங்க எதுவுமே நடக்க போறதில்ல மோகனா. பாயலுக்கும் அன்ஷுக்கும் கல்யாணம் நிச்சயமா நடக்க போறதில்லை. இன்னைக்கு நாம அவனை தடுக்கலன்னா அதுக்கப்புறம் அவனை எப்பவுமே தடுக்க முடியாது. நம்ம பியாவை காப்பாத்துறது இந்த திருநேத்திரமணி மட்டும்தான். ஆனா எல்லாத்திலையும் தேடி பார்த்துட்டேன், எதுலயுமே இல்லையே. அந்த திருநேத்திரமணி எங்க கிடைக்கும்னு எதுலயுமே போடல. நம்பிக்கையோடு தேடுங்க பண்டிதரே. பிரதிபிம்பம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது கிடைக்கிறதுக்கான வழியும் நிச்சயமா அதுல இருக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அந்த சிவபெருமான் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. நீங்க சொன்ன மாதிரியே சிவபெருமான் நமக்கான அடையாளத்தை காட்டுறாரு. நேஹா, பாயல் எங்க? பாயல் பாயல் இங்கதான் இங்கதான் எங்கேயாவது இருப்பா. என்னதெல்லாம் நீங்க எதுக்கு பாயலோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வரீங்க? என்ன கேள்வி இது? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நான் கூட்டிட்டு வராம வேற யார் கூட்டிட்டு வருவா? அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அது ஒண்ணு இல்ல அங்கிள், நாங்க ரெண்டு பேரும் புது ஜோக் சொல்லி சிரிச்சுக்கிட்டோம். என்ன ஜோக்னு சொல்லுங்க, நானும் கேக்குறேன். அது ஒண்ணும் இல்ல, நான் ரிஷி கிட்ட என்ன சொன்னேன்னா பாயலை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதான் அவனுக்கு கோபம் வந்துருச்சு.
இதுக்கு எதுக்கு பண்ணி தேவையில்லாம கோவப்படுற? கல்யாண நேரத்துல இந்த மாதிரி கிண்டல் பண்றதெல்லாம் வழக்கம் தானே? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு நினைச்சீங்களா? நான் நிஜமாவே பாயல கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்ன சொல்றப்பா? இது என்ன விளையாட்டு? இதுல எந்த விளையாட்டும் இல்ல. இதுதான் உண்மை. பாயலுக்கு நடக்க போற கல்யாணம் ரிஷியோட இல்ல, அன்ஷோட நடக்க போகுது. இந்த சர்ப்பம் இங்க வந்து நின்னுடுச்சே. ஆனா இது பக்கத்துல எதுவும் இல்லையே. சர்ப்பம் இங்க வந்து நின்னு இருக்குன்னா அப்ப கண்டிப்பா திருநேத்திரமணி இங்கதான் இருக்கணும். ஆனா இங்க வெறும் தரதானா இருக்கு, வேற எதுவும் இல்லையே. என்ன இது? என்னாச்சு பண்டிதரே? இந்த சர்ப்பம் தரைக்குள்ள இருக்கிற ஓட்டைக்குள்ள போயிட்டு இருக்கு. இதுக்கு அர்த்தம் திருநேத்திரமணி நிச்சயமா இந்த நிலத்துக்கு கீழேதான் இருக்கணும். பண்டிதரே கொஞ்சம் கவனமா பாருங்க. பண்டிதரே கண்டிப்பா அந்த மணி கீழே தான் இருக்கணும். சரி. டாட் டாட் பியாக்காவ காப்பாத்துறதுக்கு வழி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் பியாவை சரி பண்றதுக்கான வழியை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா இப்ப பண்டிதர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. அவரை அனுப்பி கொஞ்ச நேரம் தானே ஆகுது. அவர் திரும்பி வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட நேரம் இல்லையே டாட். நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தை நம்மளால நிறுத்த முடியுமா டாட்? நாம இல்ல, நான் அந்த நேரத்தை சரி பண்ணுவேன். எப்படி? இதோ இந்த கத்திய வச்சுதான். இதுவும் பியா உடம்புல இருக்கிற கத்தி மாதிரியே தான். அதனாலதானே பியாவோட சரீரம் இப்ப திருசங்கலோகம் போயிட்டு இருக்கு. ஆனா இது அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த கத்தியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க டாட்? திருசங்க உலகத்துக்கு ஒரு உடம்பு போகணும். ஆனா அந்த உடம்பு என் பொண்ணோடதான் இருக்கக்கூடாது. அதனால திருசங்க உலகத்துக்கு நான் வேற ஒரு உடம்பு அனுப்பி வைக்கணும். யாரோட உடம்பு? பாயலுக்கும் அன்ஷுக்கும் கல்யாணமா? இது எப்படி சாத்தியமாகும்? நீங்க கோவப்படுறதும் வருத்தப்படுறதும் ரொம்ப சரிதான். ஆனா சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும்போது நாம தானே அதை முடிச்சு வைக்க முடியும். எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா எங்களால இது முடியாதுங்க. எங்க பொண்ணை இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எங்களை புரிஞ்சுக்க நீங்க முயற்சி பண்ணுங்க வேதஸ்ரீ. கல்யாண இன்விடேஷன் கூட கொடுத்தாச்சு. அதுல நாம என்ன போட்டு கொடுத்துருக்கோம்? பாயல் வெட்ஸ் ரிஷின்னு. அதனால பாயலோட கல்யாணம் ரிஷி கூட நடக்காம அன்ஷு கூட நடந்ததுன்னா வரவங்க எல்லாம் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்க என்ன பதில் சொல்றது? பாவம் பியாவோட நிலைமை, அவளை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? பியாவோட நிலைமையை யோசிச்சுதான் நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கோம். நான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல என்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை எதிரா இருக்கும் போது நாம எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய நிலையில இருக்கும். முடிவையும் அப்படிதான் எடுக்கணும். ஆனா பியாவுக்கு பாயலுக்கு இவங்களோட நல்லதை நினைச்சுதான் நாங்க இப்போதைக்கு அன்ஷோட முடிவுக்கு நாங்க ஒத்துட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு ஒத்துக்கணும்? அன்ஷுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? இத பாருங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம எல்லாரும் தாயா பிள்ளையா பழகினவங்க. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க எது செஞ்சாலும் குழந்தைகளோட நல்லதுக்காக தான் இருக்கும். தயவு செஞ்சு எங்க மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நாங்க உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த மாட்டோம். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், பாயலுக்கு ரிஷி கூட தான் கல்யாணம் நடக்கும். ஆனா இப்ப நாம இந்த நாடகத்தை நடத்தலன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த விஷயத்த நம்மளால சரி பண்ண முடியாது. கல்யாணம் நடக்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு. நலங்கு மெஹந்தின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நாம அந்த சடங்கை தான் ரிஷியை வச்சு பண்றதுக்கு பதிலா அன்ஷை வச்சு நாம செய்ய போறோம்.
எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கல்ல? உடம்பு திருசுங்க லோகத்துக்கு போகாம தடுக்க இது தவிர எனக்கு ஒரு படி தெரியல. இப்போ திருசுங்க உலகத்துக்கு பியா இல்ல, நான் தப்போ போறேன். நமக்கு நேரம் இல்ல, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் நேரம் இருக்கு. சூரியன் வரையறதுக்குள்ள காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் பியாவோட உடம்பு திருசங்க உலகத்துக்கு போயிடும். அந்த மாதிரி அவ உடம்பு திருசங்க உலகத்துக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் அவ எப்பவுமே திருசங்க உலகத்துல இருக்க வேண்டியது. சீக்கிரமா பண்டிதரே, நம்ம கிட்ட நிறைய நேரம் இல்ல. என்ன நடக்குது இங்க? நான் எவ்வளவோ குழிய தோண்டி மண்ணை எடுத்தாலும் அது எல்லாம் மறுபடியும் உள்ள போயிடுது. உள்ள போயிடுதா? அந்த மணி வெளியில வர மறுக்குது. அப்புறம் எப்படி நம்ம இதை வெளியில எடுக்கிறது? நான் எதுக்கு இருக்கிறேன்? என்னது, எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாருமே கிளம்பிட்டாங்கம்மா. அப்புறம் அண்ணா என்னதான் வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்குவோம். இல்ல, நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்ல. நான் பண்ணி வைக்கிறேன் உங்க கல்யாணத்தை. இத பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி சில சடங்கெல்லாம் செய்யணும், அதாவது நலங்கு, மெஹந்தி. முதல்ல நாம அதெல்லாம் முடிப்போம். கல்யாணத்தை நாம 2 நாளைக்கு அப்புறமா வெச்சுக்கலாம். எனக்கு கல்யாணம் தான் இம்பார்ட்டன்ட், சடங்கு இல்ல. நீ என்ன சொல்ற பாயல்? உங்க கூட கல்யாணம் நடந்தா அதுவே போதும். எங்க ரெண்டு பேருக்கும் வேற எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால எந்த சடங்கும் வேண்டாம். ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான், அதுவும் இப்பவே.
நீங்க தானே அனுஷ் பாயல கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னீங்க. சடங்கு தான் நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா இவங்க நேரா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களே. நான் என்ன சொல்றேன்னா அதே மாதிரி செய்யுங்க, எல்லாம் சரியா போயிடும். மா, நீங்களா எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்களா இல்ல நாங்க வெளியே போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டுமா? இல்ல இல்ல, பண்ணி வைக்கிறேன். நானே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், இன்னைக்கே நடத்துறேன். ஆனா அஞ்ச், கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு பண்டிதரை நாம கூப்பிடணும் இல்ல? அவர் தானே உன் கல்யாணத்தை நடத்தணும். நான் இப்பவே பண்டிதர்கிட்ட பேசிடுறேன். எனக்கு போனை கொடுங்க. ஹலோ பண்டிதரே, வணக்கம். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால இங்கே கொஞ்சம் வர முடியுமா? பாயலுக்கும் அஞ்சுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும், அதுவும் இன்னைக்கே அதை நடத்தணும். என்னது, சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி எந்த முகூர்த்தமும் இல்லையா? சரிங்க பண்டிதரே, நீங்கள் 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துருங்க, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். சரிங்க, நான் வச்சிடுறேன். பண்டிதர் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவார். நீ நீ மறுபடியும் இங்கே வந்திருக்கியா நமன்? உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க பின்னாடியே வந்திருப்பேன். போயிடு, மரியாதை இங்கிருந்து போயிடு. என்ன பேத்தா ஆத்தா, எனக்கு தெரியும். அதாவது நீங்க எம்எல்ஏ கொஞ்சமா லிட்டில் பிட் ஆங்கிரியா இருக்கீங்க. சின்ன பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தாய் மனசு பெருசு இல்லையா? ஆமா, உண்மையிலேயே நானும் பியா சரியாகணும்னு தான் நினைக்கிறேன். பண்டிதரே, நீங்களே சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவோ சீனியர் சிட்டிசன் கார்டை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி ரெண்டு பேருசுங்க எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நீ வாயை திறந்தாலே எப்பவும் போய் தான் வரும். உன்னை பத்தி எனக்கு தெரியும் நமன், நீ உன்னை பத்தி மட்டும்தான் எப்பவும் யோசிப்பேன். நீ யாருக்காவது உதவி பண்றேன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அம்மா, உங்க ரத்தத்து மேலேயே நீங்க நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்கம்மா. நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மேல நம்பிக்கை இல்லைனா பரவாயில்ல, விட்டு தொலைங்க. ஆனா பியாவுக்காவது என்னை இதை கொஞ்சம் செய்ய விடுங்கம்மா. பியாவுக்கு உன்னோட உதவி தேவையே இல்லை. நானும் கஷ்டப்பட்டு குழியை தோண்டி மண்ணை வெளியில எடுத்தேன், ஆனா அது மறுபடியும் உள்ள போயிடுச்சு. இதுல நீ என்ன எனக்கு உதவி பண்ண போற? இப்ப பாருங்க, நம்மளை பத்தி இவருக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அன்ஷ்காக தான் இருக்காங்க. அவன் விருப்பப்படுறதான் செய்யறாங்க. எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, ஆனா பாயல அன்ஷுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்ல, இது கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா இது எப்படி இங்க இருக்கா? என்னாச்சு பண்டிதரே? நம்ம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன நடக்குது இங்க பண்டிதரே? மணி கிடைச்சிருச்சா? இல்ல, ஆனா கண்டிப்பா கிடைச்சிரும்னு நான் நினைக்கிறேன். என்னாச்சு? அந்த மணி கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு பண்டிதரே? அக்கா, நீங்க பண்டிதர்கிட்ட அன்ஷ் பாயில பத்தி சொன்னப்போ அவர் எதுவுமே சொல்லலையா? நான் பண்டிதர்கிட்ட பேசவே இல்லை. என்னது? நான் அவரை இங்க கூப்பிடவே இல்லை.
ஃபோன் பண்ண மாதிரி நடிச்சேன் சைதாலி. அப்படின்னா அக்கா பண்டிதர் பண்டிதர் வரமாட்டாரா? அவர் வருவாரு. பியாவை சரி பண்றதுக்கான வழியோட இங்க வருவாரு. பியா மட்டும் சரியாயிட்டான்னா அன்ஷு சரியாயிடுவான். ஆனா அக்கா, நீங்க அன்ஷு கிட்ட சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் டைம் கேட்டிருக்கீங்க. 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இல்ல. அந்த நேரத்துல பண்டிதர் இங்க வரலனா அது வரைக்கும் பியாவுக்கும் சரியாகலனா அப்புறம் கண்டிப்பா அப்படி நடக்காது. எனக்கு அந்த அம்மன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். நாம பண்டிதர் வர வரைக்கும் அன்ஷு அமைதியா வச்சுக்கணும். அப்புறம் பாயல் முன்னாடி நாம இதெல்லாம் பேச வேண்டாம். பெரியமா, பாயல் ஏதோ ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணல. நடக்கிறது எல்லாமே வினோதமா தான் இருக்கு. நீ தேவையில்லாம பாயல் பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அதே கண்கள் கோ-பிரசன்டட் பாய் லலிதா ஜுவல்லரி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் கோ-பிரசன்டட் பாய் லலிதா ஜுவல்லரி தொடர்கிறது. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இது போன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்னாச்சு? நல்லா இருந்த கண்ணு நல்ல கண்ணாயிடுச்சு. ஒட்டுத்தி பார்க்க முடியலப்பா. யோ குருநாதா, கண்ணு தெரியலையா? ஒட்டுத்தி பார்க்க முடியல. அங்க எப்படி இந்த மணில இருந்து வந்த வெளிச்சத்தினால நம்ம பருவ போயிடுச்சோ? சாதாரண மனுஷங்க யாரும் இது பக்கத்துல வரக்கூடாதுன்னு அதுல இருந்து இந்த மாதிரி ஒளி வருதுன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா நம்மளால இந்த மணிய எடுத்துட்டு போகவே முடியாது. இது எப்படிதான் எடுத்துட்டு போறது? இந்த மணியில இருந்து வர வெளிச்சத்தினால சாதாரண ஆளுங்களால இது நிச்சயமா எடுக்க முடியாது. ஆனா பார்வை இல்லாத ஒருத்தரால இத நிச்சயமா எடுக்க முடியும். இப்ப நீங்க ரெண்டு பேரும் கண்ணை திறக்கலாம். அவங்க பியாவை சரி பண்றதுக்கான வழியை தேடிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த பியா சரியாக்க கூடாது. அதனால நீ போய் அவங்கள தடுக்கணும். நான் சொன்ன மாதிரி நீ செய்யலனா அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும்னா அந்த பியா சாகணும். இப்ப நாம என்ன பண்றது? இப்ப நாம இந்த திருநேத்திரமணி உதவியோட பியாவை திருசங்க உலகத்திலிருந்து திருப்பி கூட்டிட்டு வரணும்.